உக்ரைனில் இருந்த மாணவ மாணவிகள் தங்கியிருந்தார்களோ அங்கேயே மாண்பு முதலமைச்சர் சென்று பார்த்ததாக பத்திரிகை செய்தியில் நாம் படித்திருக்கிறோம். ஆக நம்முடைய அரசு அவர்களுக்கு கண்டிப்பாக மறுவாழ்வு அளிக்கும் என்று நம்பியிருக்கிறேன். ஒன்று மட்டும்தான் அந்த மாணவ மாணவிகள் பேசும்போது சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், ஒருவேளை விளாடிமிர் புத்தியர் இப்பொழுது போர் தொடுத்திருந்தார், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எங்களை மீட்டுக் கொண்டு வந்தார், ஒருவேளை 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த போர் தொடுத்திருந்தால் எங்கள் நிலை என்ன இருக்கும் என்று சொன்னதை நான் மாண்புமிகு உறுப்பினர் கு செல்வ பெருந்தகை அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உக்ரைனில் இருந்த மருத்துவ மாணவர்களை மீட்டெடுக்கும் பணியில் தீவிரமான விடாமுயற்சியால் எந்த பாதிப்பும் சேதாரமும் இல்லாமல் அந்த மாணவ மாணவிகளை அழைத்து வந்ததுக்கு இங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 1968 பேரறிஞர் அண்ணா இருக்கும் பொழுது பர்மாவிலிருந்து தமிழர்கள் அகதியாக வந்தார்கள், அதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறோம். 1980-90 இலங்கையிலிருந்து அகதிகள் வந்தார்கள். ஆனால் இப்பொழுது வந்த மாணவ மாணவிகளை எப்படி நம்முடைய அரசு மாண்பு முதலமைச்சர் அணுகினார் என்று பார்க்கும் பொழுது, 24 மணி நேரமும் எழகத்தில் ஒரு ஆணையரகத்தை அமைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே ஒரு போர்க்களத்தில் இருப்பது போல் நேரடியாக எழகத்திற்கு சென்று அந்த மாணவ மாணவியுடன் உரையாடி நாங்கள் இருக்கிறோம், பத்திரமாக மீட்டெடுப்போம் என்ற உத்தரவாதத்தையும் உறுதியும் அளித்து எந்த சேதாரமும் இல்லாமல் அழைத்து வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு திருச்சி சிவா, திரு அப்துல்லா, திரு கலாநிதி வீராசாமி, நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் டிஆர்பி ராஜா போன்றவர்களை எல்லாம் அவருடன் 4 இந்திய ஆட்சி பணியில் இருக்கின்ற அதிகாரிகளை அனுப்பி புதுடெல்லியில முகாமிட்டு அங்க இருக்கின்ற உக்ரைன் தூதரகம் போலாந்து தூதரகத்தில் பேசி எந்த பாதிப்பும் இல்லாமல் அவர்களை அழைத்து வந்த பெருமை நம்முடைய தமிழக அரசை சேரும், முதலமைச்சரை சேரும். அது மட்டுமில்லை, அவர்களை அழைத்து வந்த பிறகு அங்கு அதுல்ய மிஸ்ரா என்ற ஒரு இந்திய ஆளும் பணியில் இருக்கின்ற அதிகாரி புதுடெல்லியிலிருந்து சென்னை அனுப்புவது, சென்னையிலிருந்து நம்முடைய அதிகாரிகள் அந்த மாணவ மாணவிகளை பத்திரமாக வீடுகளுக்கு அனுப்புவது பணியை மேற்கொண்டது, உலகத்திலேயே தமிழகத்தின் பணியை பார்த்து ஒரு தமிழர்கள் தலை நிமிர்ந்து இருக்கின்ற வகையில் அந்த பணி அமைந்தது. அது மட்டுமல்ல, நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எல் என்றால் என்னையாக இருப்பார், உடனே 7 வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி அதிலிருந்து 104 என்ற ஒரு எண்ணை கொடுத்து அந்த மாணவ மாணவிகளுக்கு உளவியலாக பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது, அவர்கள் மேல் படிப்பை தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் 20 மருத்துவர்களை அமைத்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி வந்திருக்கிறது நம்முடைய அரசு. ஆக இப்படி உலகமே பாராட்டுகின்ற வகையில் இந்த மாணவர்களை மீட்டெடுத்த பெருமை நம்முடைய அரசை சாரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் பேசியிருக்கிறார், மத்த ஒன்றிய அரசிற்கு அப்பீல் செய்திருக்கிறார். இந்த மாணவ மாணவிகள் எல்லாம் என்ன கருதுகிறார்கள் என்றால், போலந்தில் இருக்கின்ற மருத்துவ கல்லூரிகள் அங்கு தரைமட்டம் ஆகியிருக்கின்றன, மீண்டும் அங்கு செல்ல இயலாது. போலாந்தில் அங்கு இருக்கின்ற சிறிய நாடுகளில் இதே பாடத்திட்டங்கள் இருக்கின்றன, அங்கு படிப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது இல்லையேல் நான் சொன்னது போல 67 இருந்த ஒன்றிய அரசு, 80-90 இருந்த ஒன்றிய அரசுகளெல்லாம் எப்படி தமிழர்களை அரவணைத்ததோ அப்படி ஒன்றிய அரசு முன்னெடுத்து இவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற இடத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அன்பு சகோதரர் ஆயிரம் விளக்கு உறுப்பினர் எழுன்னு சொன்னது போல நமக்கு எங்கே பின்னடைவு ஏற்பட்டது என்பதை நாம் உள்ளார உளர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை சுருகம் முடிச்சிடலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை மாணவிகளை மீட்டெடுத்து மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டங்களில எங்க அந்த உக்ரைனில் இருந்த மாணவ மாணவிகள் தங்கி இருந்தார்களோ அங்கேயே மாண்புமிகு முதலமைச்சர் சென்று பார்த்ததாக பத்திரிகை செய்தியில் நாம் படித்திருக்கிறோம். ஆக நம்முடைய அரசு அவர்களுக்கு கண்டிப்பாக மறுவாழ்வு அளிக்கும் என்று நம்பியிருக்கிறேன். ஒன்று மட்டும்தான் அந்த மாணவ மாணவிகள் பேசும்போது சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், ஒருவேளை விளாடிமிர் புத்தியர் இப்பொழுது போர் தொடுத்திருந்தார், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எங்களை மீட்டுக் கொண்டு வந்தார், ஒருவேளை 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த போர் தொடுத்திருந்தால் எங்கள் நிலை என்ன இருக்கும் என்று சொன்னதை நான் மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள், தலைவர் அவர்களே,
உக்ரைன் போர் ஏற்படுகிறது என்று சொன்ன உடனே